அனைவருக்கும் உங்கள் சகோதரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குக்கர் பற்றின குறிப்புகள் தான். குக்கரில் என்ன குறிப்பு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சில தெரியாத அவசியமான குறிப்புகள் நம்ம பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக குக்கரில் நாம் தண்ணி வச்சுட்டு எந்த பொருளையும் வேக வைக்கும்போது அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு டம்ளர் அளவு தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த தண்ணி சீக்கிரம் கொதித்து நாம் வைக்கிற உணவுப் பொருள் சீக்கிரம் வெந்துடும். சிலர் எப்போவுமே குக்கரில் கேஸ்கட்டை விட்டே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள தப்பு செய்யவே கூடாது. கேஸ்கட்டை எடுத்து கேஸ்கட்டையை சுத்தம் பண்ணணும். முடிஞ்சால் கேஸ்கட்டை ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கும். அதே மாதிரி விசில் காணாமல் போயிடுங்கிறதுக்காக விசிலையும் மாட்டியே வைப்பாங்க. அந்த தவறையும் நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. விசில் மாட்டியே நாம் எப்போவுமே குக்கரை அடுப்பில் வைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கும் தெரியாமல் சில அடைப்பு ஏதாவது இருந்திருந்தால் குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த தவறுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி குக்கரை ஓப்பன் பண்ணும்போது முகத்துக்கு ஆப்போசிட் சைடில் தான் நாம் ஓப்பன் பண்ணணும். மேல் பக்கமாக, அதாவது நாம் அந்த ஹேண்டிலில் பிடிச்சு மேல் பக்கமாக ஓப்பன் பண்ணினா அந்த ஆவி நம்ம முகத்தில் அடிக்கிறது கம்மியாக இருக்கும். அதனால் விபத்துகளை நம்மளால் தவிர்க்கவும் முடியும். சிலர் மூடியில் எதுவும் அழுக்கு படலைன்னா அந்த மூடியை கழுவாமல் அப்படியே வச்சுருவாங்க. அந்த தவறை தவிர்க்கிறது நல்லது. அப்படியே அந்த மூடியில் அழுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கும்போது அந்த விசிலை எடுத்துட்டு அந்த விசில் போடுற அந்த நாபை லேசாக ஊதிட்டு அதுக்கப்புறமா வைக்கலாம். ஏன்னா நம்மளை தெரியாமல் அந்த ஹோலில் ஏதாவது அடைச்சிருந்தால் அதை குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த தவறை நாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான்னு நினச்சாலும் பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் குக்கரில் நம்ம சாதம் வைக்கும்போது நமக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு டம்ளருக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும், புது அரிசியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அது எப்படி நாம் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குக்கர்லேயே வச்சு சாதம் வடிக்கிறது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நாத்தனார் சொல்லி தந்த டிப்பு, ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்மளோட கை விரல் 4 விரல் மூழ்கிற அளவு தண்ணி வச்சா போதும். அதாவது நம்மளோட இந்த 4 விரல் அளவும் அடிபாகம், குக்கரில் அடிபாகத்திலேருந்து நாம் வைக்கும்போது அது முங்குற அளவுக்கு வச்சுட்டு நாம் எப்போவும் போல் 3 விசிலோ 4 விசிலோ சாதத்துக்கு எத்தனை விசில் வைப்போமோ அத்தனை விசில் வச்சா போதும். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் சாதம் உதிராக நல்லா வெந்து கிடைக்கும். அதே மாதிரி நாம் ஒரு கிளாஸு சாதத்துக்கு வடிக்கிறதுக்கு அந்த ஒரு பாத்திரம் எடுத்து அது நிறைய தண்ணி வச்சு நாம் ஒரு 2 விசில் விட்டால் போதும். நல்லா ஆவி வந்த பிறகு தான் விசில் போடணும். அப்போ தான் அடைப்பு இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லேசாக சுற்றி விடணும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணும்போதும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டான்னு செக் பண்ணிவிட்டு தான் நாம் அந்த விசிலை எடுக்கணும். இது மாதிரி செய்யும்போது விபத்தை நமக்கு தவிர்க்கலாம். இப்போ நாம் டைரெக்டாக வச்ச சாதத்தை பார்த்திங்கன்னா உதிராக நல்லா வெந்து நமக்கு கிடச்சிருக்கும். அந்த 4 விரல் அளவு தண்ணி வச்சா போதும். இப்போ நாம் வடிக்கிறதுக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி சாதமும் தண்ணியுமா நிற்கும். நாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வடிச்சுக்கலாம். குழையவே குழையாது. 2 விசில் தான் நம்ம விடுறோம். அதனால் கண்டிப்பாக குழையாது. இப்போ நாம் எப்பயுமே வடிக்கும்போது சைடில் 2 சைடு கிளிப்பு போட்டுட்டால் சாதம் உள்ளே விழுங்குற பயம் கிடையாது. வடித்த சாதத்தை பாருங்கள், இப்போ உதிராக நல்லா வெந்து கிடச்சிருக்கும். அதனால் வடித்து சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கேஸ் மிச்சமாகும். பொதுவாக சாதம் வடித்த கஞ்சியை அப்படியே சாப்பிட்றவங்களும் உண்டு, இல்லை மறுநாளைக்கு நீராகாரமாகவும் சாப்பிட்றவங்களும் உண்டு. நான் உப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நீராகாரமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த நீராகாரம் வச்சு நாங்கள் எங்கள் பக்கம் ஒரு சாதம் பண்ணுவோம். 1 கிளாஸ் அளவுக்கு நாம் நீராகாரம் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சியை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாம் சாதத்துக்கு எப்போவும் 3 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு ஊற்றுறதா இருந்தால் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 கிளாஸ் அளவு அந்த நீராகாரத்தை நாம் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சிருந்ததை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த நீராகாரத்தையும் ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை நான் ஏற்கனவே போட்டு ஊற வச்சுருந்ததுனால போட வேண்டாம். அப்படி போடாதவங்க அந்த டைமில் கறிவேப்பிலை போட்டாலும் போதும். இப்போ அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தால் நமக்கு அருமையான நீராகார சாதம் கிடைக்கும். இந்த நீராகார சாதத்தை அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் ஊறுகாய் இல்லை காரமான துவையல் ஏதாவது வச்சு சாப்பிடலாம், இல்லை தயிர் ஊற்றி மோர் சாதமாகவும் சாப்பிடலாம். வெயிலுக்கு அருமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக குக்கரில் எதுவும் வேக வைக்கும்போது விசில் கணக்கு வைப்போம். ஆனால் உண்மையிலே விசிலுக்கும் வேகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வந்து ப்ரெஷரில் தான் வேக விடுது. அதனால் பெரும்பாலும் நாம் ப்ரெஷரை வெளியே விடாமல் வேக வைக்கும்போது நம்மளோட அந்த சத்துக்கள் எதுவுமே வெளியே போகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உணவுப் பொருளோட வேகிற தன்மையை பொறுத்து ஆவி வந்த உடனே சிம்மில் போட்டுறணும். நாம் வந்து விசில் போட்ட உடனே சிம்மில் போட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு நிமிஷம் கணக்கு வச்சுட்டு பெரும்பாலும் விசில் வராமல் பார்த்துக்கிட்டா உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய எந்த சத்தும் வீணாகாது. நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல தகவல்களை பெறுறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.